மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. கொடுத்த காசுக்கு ஒருத்தர் தான் ப்ரோ, படம் நல்லா இருக்கும் ப்ரோ. கன்ஃபார்ம் ஒரு தடவை கன்ஃபார்ம் பார்க்கலாம், மிஸ் பண்ண வேணாம்னு நான் நினைக்கிறேன். நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர் மூவி, காமெடி அந்த கரெக்டான இடத்துல கொடுத்துருக்காங்க. சதீஷ் வந்து நல்லா பண்ணியிருக்காரு, அவர் ஃபஸ்ட்டு படம்னாலும் ஹீரோவாக சூப்பராக பண்ணியிருக்காரு. பவித்ரா லக்ஷ்மி கேஷுவலாக எப்பவும் போல் நல்லாவே நடிச்சிருக்காங்க. சிவாவோட வாய்ஸ் ஓவர் தான் ப்ரோ படத்துக்கு, அவரோட வாய்ஸ் ஓவர் தான் காமெடியே, அவரோட வாய்ஸ் ஓவர் மட்டும்தான். கன்ஃபார்ம் பார்க்கலாம், எனக்கு டைம் எனக்கு 2.5 hours முடிஞ்சது எனக்கு தெரியல. ஏன்னா என்டர்டெய்னாக இருக்குது படம், நல்லா கேஷுவலாக அப்படியே சும்மா ஜாலியாக பார்த்துட்டு போகலாம். லாஜிக் யோசிக்காமல் படம் பார்த்தா கன்ஃபார்ம் படம் நல்லாயிருக்கு. எனக்கு பிடிச்ச விஷயம்னா அந்த செகண்ட் ஹாஃப் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ரெண்டு பேருக்கும் நடக்கிற அந்த நாய்க்கும் மனுஷனுக்கும் நடக்கிற சேஞ்ச் அதுதான் நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க வந்து கேஷுவலாக நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இடையில இடையில சதீஷுக்கு பேர் அந்த இதை வந்து இடையில இடையில காட்டியிருக்காங்க. அவங்களும் சம்டைம்ஸ் காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க, இன்னசென்ஸ் மாதிரி நடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். அவர் வந்து இதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு, காமெடின்னு தான் நம்ம காமெடி தான் பண்ணணும் அப்படின்னு அவர் எதுவும் பிளான் பண்ணல. நம்ம காமெடியை இடையில இடையில யூஸ் பண்ணுவோம், படத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடிச்சிருக்கார். இல்லை ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரில, கொஞ்சம் யோசித்து நல்ல படமாக தான் பண்ணியிருக்கேன். ஆடியன்ஸ்னால் அவங்க பெருசாக நீங்கள் வந்து படத்தில் லாஜிக் இருக்க, ஐயோ கதை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நான் பெரிய ஸ்டோரி இந்த வெற்றி மாறன் அவங்க படம் பார்த்துட்டு வந்துலாம் இங்கே பார்க்க கூடாது. கேஷுவலாக என் 3 மணி நேரம் எனக்கு டைம் பாஸ் ஆகணும், நான் இந்த படம் வந்து பார்க்குறேன், அவ்வளோதான். படம் பார்க்கும்போது இடையில 1-2 சீன் என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லைன்ற மாதிரி சொல்லணும்னா ஃபஸ்ட் ஹாஃப் தான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுது. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் காமெடி அந்த அளவுக்கு கிடையாது, செகண்ட் ஹாஃபில் தான் காமெடி நல்லாயிருக்கும். அந்த சேஞ்ச் ஓவருக்கு அப்புறம் தான் காமெடி, அதுக்கு முன்னாடி காமெடி நல்லா இருந்துச்சு. நான் படம் வந்துட்டு கொஞ்சம் ஃபன்னாக நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் நல்லா சென்டிமெண்டலாக கொஞ்சம் எமோஷனலாக டச் ஆகலை கொஞ்சம். மற்றபடி அந்த எமோஷனலாக டச் ஆகலை, சில சீன்ஸ் வந்து டச் ஆகலை, அவங்க எதிர்பார்த்து வச்ச சீனுமே டச் ஆகலை. மற்றபடி எல்லாமே ஓகே, ஃபன்னாக தான் நல்லா இருந்துச்சு. ஃபன்னாக இருக்குது, என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது, அது பிரச்சனை இருக்குது, நல்லாவே இருக்குது. காமெடி சென்ஸு சதீஷோட காமெடி ஒர்க் அவுட் ஆகலை, மற்றபடி படம் என்டர்டைன்மெண்ட்டாக போகுது, ஆனால் சதீஷோட காமெடி வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுது. சிவாவோட வாய்ஸ் சூப்பர், சிவா வந்து நல்லா கொடுத்துருக்கிறாரு வாய்ஸ் வந்துட்டு. அவர் சொன்ன அந்த நிறைய டைலாக்ஸ் வந்துட்டு சூப்பராக இருக்குது, கன்வே ஆகிருக்கு. கூஸ் பம்ப்ஸும் நிறைய நல்லா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மற்றபடி மைண்ட் சென்ஸ் தான் எமோஷனல் டச் ஆகலை நிறையா சீன்ஸ் வந்துட்டு, அவ்வளோதான். நல்லா இருக்கும் ப்ரோ படம், இது வந்து லைக் ஒரு ஃபேண்டசி காமெடி மூவி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டே சொல்லிட்டு அங்கே டிஸ்க்ளைமர் போட்டாங்க, இந்த மாதிரி வந்து லாஜிக்லாம் எதிர்பார்க்காதீங்க படத்தில், காமெடி என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி டிஸ்க்ளைமர் போட்டுடுறாங்க. நல்லாயிருக்கு ஆக்சுவலாக, காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. லைக் ஒரு சந்தான லெவலுக்கு சபாபதி லெவல் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது, லைக் 60-70% ஓகே. ஃபேமிலி ஆடியன்ஸ், குழந்தைங்க வந்தால் குழந்தைங்க அந்த நாய் இருக்கிறதுனால அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அதில் இவர் ஆமாம் சிவா வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காரு, ஸோ ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது. ஸோ எப்படி சொல்லுது, இமீடியட் கவுண்டர்ஸ் வந்து ரெண்டு பேருமே அந்த நாயோட ஃபேஸ் க்ளோஸ்அப்பில் காமிக்கும் போதெல்லாம் சிவா வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து நல்லா மேட்ச் பண்ணியிருக்காரு. டப்பிங் நல்லா பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக, அந்த நாய்க்கு சிவா நல்லா பண்ணியிருக்காரு, நல்லாயிருக்கு. ஆக்டிங் நல்லா இருக்குங்க ப்ரோ, லைக் அவர் எப்பயும் போல் காமெடி மாதிரி தான் தெரியுது எனக்கு. நம்ம ஹீரோ அப்படின்ற மாதிரிலாம் தெரியல, ஹீரோ அப்படின்னா லைக் என்ட்ரியில் வந்து கொஞ்சம் பில்டப் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ. மற்றபடி நல்லா இருக்குது பார்க்கலாம். மைனஸ்ன்னு சொல்ல முடியாது ப்ரோ, பட் நம்ம எப்படி சொல்கிறது, லைக் க்ளோஸ் டு ஒரு 2.5 hours போகுது படம், நல்லா வந்துடுது ஆக்சுவலாக. டைம் போகிறதே தெரியல, எதுவும் லேக் ஆகிற மாதிரி தெரியல. ஓகே, ஸோ அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம்னா மேபி லைக் லவ் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரினா லைக் என்ன சொல்ல போகிற அந்த படம் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா லைக் காமெடி ஃபேமிலியோடு வரணும், குழந்தைங்களோட வரணும் அப்படின்னா நீங்கள் அந்த நாய் சேகரன் கண்டிப்பாக பார்க்கலாம். மறக்காமல் நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்கள்.